நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம்ம பூமி நமசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். அதன் காரணத்தை தான் நாம் இங்கு காணப்போகின்றோம். ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்கு உகந்ததுதான் என்றாலும் புரட்டாசிக்கு எப்போதுமே தனி மகத்துவம் உண்டு என குறிப்பிடப்படுகின்றது. காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதம் இது. வருடம் முழுக்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலன்கள் கிட்டும் என்பது நமது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை நாடி வரும் என்பது நமது பெரியோர்களின் வாக்கு. தடைகள் அகன்று சர்வ மங்களம் அமையப்பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனாலேயே புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்றே சிறப்பிக்கப்படுகின்றது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக கூறுகிறது அக்னி புராணம். யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பார்கள். புரட்டாசி விரதத்துக்கும் வழிபாட்டுக்கும் இன்னொரு காரணமும் உண்டு. சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார். சனி பகவானால் விளையும் கெடு பலன்களை குறைப்பதற்காகவே காக்கும் கடவுளுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் தொடங்கியது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். சிலர் புரட்டாசி மாதத்தில்தான் தங்கள் நேர்த்தி கடன்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நிறைவேற்றுவர். வீடுகளில் விரதம் இருப்பவர்கள் நெற்றியில் திருநாமம் இட்டு மாவிளக்கேற்றி வடை பாயாசத்துடன் அமுது சமைத்து படையலிட்டு பூஜையை நிறைவேற்றுவர். சிலர் தங்கள் குடும்ப வழக்கப்படி தங்கள் பகுதியில் உள்ள வீடுகளில் மடியேந்தியோ உண்டியல் குலுக்கியோ தானம் பெற்று அதில் கிடைக்கும் அரிசியில் பொங்கலிட்டு வழிபடுவர். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.